உக்ரைன் ஊடுருவலை தொடர்ந்து கடுமையான அழுத்தத்தை சந்தித்து வரும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமைதியான முறையில் ஓய்வு பெறுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பார் என அவரது முன்னாள் உதவியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். புடின் ஆட்டு முறைகளை எழுதி கொடுக்கும் பொறுப்பிலிருந்தவரான அப்பாஸ் கலையாமோ என்பவர் புடின் தனது ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறுவார் என தெரிவித்துள்ளார். ஓய்வுக்கு பின் கருங்கடலில் அமைந்துள்ள கவர்ச்சி நடனங்களை கண்டுகளிக்கும் வசதியுடைய தனது இரகசிய மாளிகையில் தனது கடைசி காலத்தை செலவிட புடின் திட்டமிட்டிருப்பதாக அப்பாஸ் தெரிவித்துள்ளார். புடின் 2024 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றும் உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடனான போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒருவரை தனது வாரிசாக அறிவித்துவிட்டு ஓய்வு பெறுவார் என்றும் கூறியுள்ளார். அடுத்த ஜனாதிபதியாக புடினால் தேர்ந்தெடுக்கலாம் என கருதப்படுபவர்களில் மாஸ்கோ மேயரான ஜெர்கே சோபியானின், பிரதமர் மிகைலின் மிகுஸ்டின் மற்றும் புடினுடைய நம்பிக்கைக்குரிய பணியாளர்களின் துணைத் தலைவர் பதவி வகிக்கும் டிமிஸ்ட்ரி ஹோசாக் ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. தனது இரகசிய மாளிகையில் அமைதியாக பாதுகாப்பாக வாழ முடிவு செய்திருக்கும் புடின் தனது கடைசி காலம் வரை ஒரு செனட்டராகவே இருக்கும் வகையில் சட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.